மேலே க்ரீன் கலர் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா பழம் வந்து பர்பிள் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்கானிக் ஜூஸ் போடுறதுக்கு ஆயத்தமாயாச்சு. அப்படியே நம்ம மரத்துலேருந்து பறித்து இங்கே வச்சு ஜூஸ் போட போகிறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற மரம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா மரம் தான். இது வந்து கொடி லெமன் நம்மக்கிட்ட இருக்குது. இது சீமையால் தான் சொல்லுவாங்க. நல்லா ஒரு பழமும் ஒரு க்ரீன் ஆப்பிள் சைஸ் போகிறோம். நல்லா கமலா ஆரஞ்சு தான். இந்த வாட்டி நிறைய காய் பிடிச்சிருக்கு, எப்படியும் ஒரு 30 காய் கிட்ட இருக்குது. ஜூஸ் நல்லாவே இருக்குது ஒரு பழத்துலேயும். உங்கள் மாடித்தோட்டத்துக்கு தேவையான தரமான பொருட்களை ரொம்ப 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 குறைவான செலவில் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ட்ரீம் கார்டனை இன்னும் அமைக்க முடியல என்ற கவலையை விட்டு தள்ளுங்க. எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, க்ரோம் பெடையில் தான் இருக்குது. பலவரம் சந்திக்கு மிக மிக அருகில் வாரத்தில் 7 நாட்களிலும். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரம் ஆர்கே பட்ரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பட்ரை. இன்னைக்கான செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கடையில் இருக்கிற மரங்கள் டூரில் பார்ட் 1 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பாதி மரங்கள் காட்டியிருப்பேன், ரிமைனிங் மரங்கள் எல்லாமே தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். மரங்களை காட்டிட்டு அதோட சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான அறுவடை சொல்லியிருந்தேன், அதுவுமே இருக்குது. அண்ட் அது கூட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆர்கானிக் ஜூஸஸ். ஸோ நம்ம வீட்டு மரங்கள்லேருந்தே பறித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்கானிக் ஜூஸஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம பட்டையில் ஜாயின் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பட்டையில் உடனே உடனே பார்க்கணும், பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் இன். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சிலிக்காய். நல்ல பெரிய பெரிய காயாக வரும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இதில். கரெக்டாக இது பறக்கிறதுக்கு வந்து 35-40 நாள் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து நாங்கள் 1-2 பழம் வந்து பறித்தோம் இதில். ஸோ மேலே க்ரீன் கலர் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா பழம் வந்து பர்பிள் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நான் டேபிள் ஆரஞ்சு சொன்ன மாதிரி தான், நம்ம ஒன்ஸ் பறிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் உடனே பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து கொஞ்சம் பிஞ்சு எல்லாமே உதிருது. இதுக்குமே இந்த ட்ரம் சைஸ் வந்து பத்தலை. ஸோ ஒரு 18-24 சைஸாக அது வைக்கணும். ஏன்னா மரம் வந்து நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ சின்னதாக இருக்கும்போது குட்டி ட்ரம்மில் வைக்கலாம். ஸோ மரம் வந்து 4 பெருசாக பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதை சைஸில் வச்சோம் அப்படின்னா தான் ஒரு நல்லா ஈல்டு பார்க்க முடியும். அண்ட் அடுத்து தான் நீங்கள் பார்க்க போகிற மரம் கமலா ஆரஞ்சு தான். இந்த வாட்டி நிறைய காய் பிடிச்சிருக்கு, எப்படி ஒரு 30 காய் கிட்டே இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் பறிக்கல, ஏன்னா இப்போ தான் எல்லாமே மொத்தமாக காய்ச்சி விளைய ஆரம்பிக்குது இது. பட் இது வந்து சீசன் தான், கரெக்டாக இந்த டைமில் மட்டும்தான் காய்க்குது. மற்ற டைமில் வந்து மரம் சும்மா தான் இருக்குது. நம்ம அந்த கிச்சலிக்காய் டேபிள் ஆரஞ்சு மாதிரிலாம் காய்க்கிறது கிடையாது. இது இதுவுமே ஒரு சின்ன ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம். இந்த முறை வந்து நல்லா நிறைய காய் பிடிச்சிருக்கு. எப்படின்னு ஒரு 15-20 வந்து அறுவடைக்கு வந்துடும் இது. இதுவுமே நல்லா இனிப்பாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லெமன் வச்சுருக்கோம் நம்ம இதில். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கடையில் கிடைக்கும் இல்லையா, அந்த லெமன் இது. இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம். வச்சுட்டு கொஞ்சம் பெரிய மரமாக தான் இருந்தது, அதில் அப்போ இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு ஈல்டு கொடுக்கல. இப்போ ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன். புதுத்துள்ள எல்லாமே வந்து நிறையா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுவுமே எப்போவுமே காய்ச்சிட்டு இருக்கோம், மழையாக இருந்தாலும் சரி வெயில் இருந்தாலும் சரி எல்லா டைம்லேயே காய்ச்சிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு. ஸோ இந்த மரமே வந்து பார்த்திங்கன்னா 4.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எதுவுமே காய்க்கலை. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் புதுத்துள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரெம்மெல்லாம் கொஞ்சம் தடியாச்சுன்னா காய்க்க ஆரம்பிக்கும். பட் இது வரைக்கும் நாங்கள் இதுலேருந்து பழம் எதுவுமே வந்து பறிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 18-24 சைஸ் குரூப்புகளை தான் நான் வச்சிருக்கேன். ஸோ நம்ம கடையில் டிஸ்பிளேக்கு வச்சிருக்க மரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆலோ பிளாக் வச்சு தான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா ட்ரெயின் மேட் வச்சு வச்சிருப்போம், இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சிருப்போம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு கீழே தான் வச்சிருந்தேன். ஸோ தண்ணி வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ எல்லாமே அதுலேயே இருந்து மண் எல்லாமே சதசாதனை ஆக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி ஆகி நான் ஒரு மரத்தையே விட்டுட்டோம் அதில். ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஆலோ பிளாக் வச்சேன்னா தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகுது. மேலும் நம்ம சேலுக்கு கொண்டு வரோம் இல்லையா மரம் செடிகள் எல்லாமே, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேப்பில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நமக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, ஸோ வேறவங்க கஸ்டமர்ஸ்க்கும் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து பார்க்க போகிற மரம் வெள்ளை நாவல். இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆடி மாதம் வந்து நம்ம இதுலேருந்து காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு 200 லிட்டர் ட்ரம்மில் பாதி கட் பண்ணி அந்த ஒரு பாதியில் நம்ம இதை வச்சுருக்கோம். இதுவுமே ஒரு 4.5 வருஷம் மரம். இது வரைக்கும் பூக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பூக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பூ வருது. பட் கொத்து கொத்தாக பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான். அதெல்லாம் நமக்கு உடனே காய் கிடைக்கும் எப்படியும். இதுக்கு அடுத்தது வந்து கொடி லெமன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கொடி லெமன் வந்து இந்த சின்ன பிளாக் கலர் ட்ரம்மில் தான் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். நம்ம மார்க்கெட் லெமனை விட நல்லா பெரிய பெரிய லெமனாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இது வந்து இன்னும் பறுக்கலை. இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 லெமன் பறித்தோம். இதில் வந்து ஒன்றுமே நல்ல ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸில் இருந்துச்சு, நல்லா பெரிய பெரிய லெமன். அதே சமயம் ஒரு கொத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 3-4 லெமன் அந்த மாதிரி வரும். நல்லா கொடி மாதிரியே போகும், நம்ம கொடி ரோஸ் போகுது இல்லையா அந்த மாதிரி. இதுவுமே நல்லா கொடியாக கிளைம் பண்ணியே போகும், நிறையா காய் கொடுக்கும். ஸோ அடுத்தது நான் பார்க்க போகிற மரம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா மரம் தான். இது வந்து மலபார் பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு இலை இருக்குது இல்லையா, அதே மாதிரி இந்த இலை வச்சு தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெயில் தாங்கலை, இப்போ இது வந்து இடம் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். நல்லா தான் இருந்துச்சு மரம், நல்லா பச்சை பசேன்னு சரி. இப்போ வெயில் ஆரம்பித்த உடனே லீஃப் எல்லாமே கார்னரில் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ உங்களுக்கு நீங்கள் மரம் செடி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா லீஃப் வந்து கார்னர்லேருந்து பேர்ன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதால வர பிரச்சனை தான் அது.
மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ வெயில் அதிகமாக இருந்து செடியெல்லாம் தாங்க முடியல அப்படின்னா தான் கார்னர்லேருந்து லீஃப் பேர்ன் ஆகிட்டு வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அது இது வந்து கொஞ்சம் அந்த மாதுளை மரம் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அந்த இடத்துல மாற்றிட்டு அந்த மாதுளை கொண்டு வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு பிளான் செட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முழுநெல்லி மரம் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 18-inch பாட்டில் தான் வச்சுருக்கோம். அண்ட் இப்போ தான் வந்து பூக்கள் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பிஞ்சு பிடிக்குமா என்னென்னு தெரியல. இது வந்து சின்ன மரம் தான், ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் மரம் தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம் இதை பற்றி. அண்ட் அப்படியே உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குது. இந்த ஆரஞ்சு வந்து சூப்பராக இருக்கும். பட் இப்போ வந்து நான் ஒரு என்ன ப்ரூன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ ப்ரூன் பண்ணாமல் விட்டோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஹைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பூ எதுவுமே வைக்கலை. ஸோ மாடி தோட்டத்துலேயே க்ரோ பேக்லேயும் மரங்கள் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கொடை மாதிரி தான் நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் நிறைய ஈல்டு எடுக்க முடியும். இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து காய்க்காது. ஏன்னா ஸோ கீழே இருந்து அந்த வேர் வந்து சத்தை உறிஞ்சி மேலே அனுப்புறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ கொடை மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய காய் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து ரொம்ப ஹைட்டாக போனதால் ஒரு பிஞ்சு கூட இல்லை. மற்ற எல்லா மரங்களையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்சுகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதில் நம்ம இதை வந்து ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த கீழே இருந்து வர கலைகளில் வந்து கண்டிப்பாக காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆப்பிள் பேர் மரம் தான். இது சீமை ஏலம் தான் சொல்லுவாங்க. நல்லா ஒரு பழமும் ஒரு க்ரீன் ஆப்பிள் சைஸ்க்கு வரும். நல்லா பார்க்கறதுக்கு வந்து ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து பெரிக்கா டேஸ்ட் இருக்கும். இழந்த பழம்னு சொல்ல முடியாது இது. ஸோ பழம் படுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் அதை விட காயாக பிடிச்சி சாப்பிட்டோம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு நிறையா, மறுபடியும் வச்சிருந்துச்சு. பட் இதுவுமே அதே மாதிரி தான், ஆரஞ்சு மாதிரி தான். நம்ம பறித்தோம் அப்படின்னா மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சு எப்பவுமே பிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த மரமும் பார்த்தீங்கன்னா அந்த 200 liter ட்ரம் இருக்கும் இல்லையா, அதில் பாதி கட் பண்ணி அதில் தான் வச்சிருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மரம் அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. இப்படி ஒரு 12-13 அடிக்கு ஹைட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்க. இதில் எல்லாத்துலேயுமே பூ வச்சிருக்கு. இப்போ இன்னொரு ஒரு 15-20 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயாக தான் இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆர்கானிக் ஜூஸ் போடுறதுக்கு ஆயத்தமாயாச்சு. அப்படியே நம்ம மரத்துலேருந்து பறிச்சு இங்கே வச்சு ஜூஸ் போட போகிறோம். இப்போ ஜூஸ் போடுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதில். இப்போ நம்ம மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பழம் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஃபுல்லாக பிஞ்சாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது மட்டும் தான் பறிச்சு நம்ம ஜூஸ் போட போகிறோம். இப்போ தான் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது கரெக்டாக லாஸ்ட் வீக்கில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே டார்க் க்ரீனில் தான் இருந்தது. இப்போ தான் அந்த ஒரு மாதிரி வெளுத்து பச்சை கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம். நம்ம அழுத்தி பத்திரத்தில் தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு நல்லா அம்முங்குது பழம். இப்போ ஜூஸ் வந்து நல்லாவே வரும் கண்டிப்பாக. ஸோ மொத்தமாக நமக்கு இப்போ இந்த மரத்துலேருந்து 10 பழங்கள் கிடச்சிருக்கு. இன்னொரு 3 பழம் இருக்குது, அதை நான் பறிக்கல அப்படியே விட்டு வச்சிருக்கேன். அதை ஃபர்தராக அடுத்த வாடி பறிச்சிக்கலாம். அண்ட் இதுவே போதுமானதாக இருக்கும், கண்டிப்பாக நல்லா ஜூஸ் எடுக்கலாம். அண்ட் ஒரு சில வந்து நல்லா கணிஞ்சிருச்சு. ஸோ அமுங்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஒரு சிலது வந்து இப்போ தான் கனி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லெமனுக்கு பண்ணுற மாதிரியே தான் வச்சு நல்லா உருட்டிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நல்லா ஜூஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இப்போ ஜூஸ் பொழிய ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு சாத்துக்குடி வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ. பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து நல்லா கணிஞ்சிருந்துச்சு, அதனால் உள்ளே வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்து நம்ம அந்த பழங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய சீடு இருக்குது உள்ளே, கிட்டத்தட்ட இந்த பழத்துலேயே வந்து 6 சீடு கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஒட்டு மரத்துலேருந்து இப்போ நம்ம விதை எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த மரமும் வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்தில் காய்க்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக காய்க்காது அது. இதுவுமே நீங்கள் விதை முளைச்சி வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 6-7 இயர்ஸ் வரும். ஸோ என்ன தான் விதை நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது காய்க்கிறதுக்கு வந்து 6-7 வருஷம் ஆகும். மரத்தை ஒட்டு கட்டி எடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து சீக்கிரமாக காய்க்கும். ஸோ நல்லா ஃப்ரெஷ் எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு ஜூஸியாக இருக்குது. அப்படியே லைட்டாக நசுக்கும் போதே அவ்வளோ ஜூஸ் ஒழுகுது. ஸோ இப்போ ஒரு 6 பழம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து ஜூஸரில் எடுத்து பொழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி புழிஞ்சதுலாம் கிடையாது. கடைக்கு போவோம், அந்த மிஷினில் போட்டு அடிச்சு தருவாங்க. கொஞ்சம் புழியறது கஷ்டமாக தான் இருக்குது. ஜூஸ் நல்லாவே இருக்குது ஒரு பழத்துலேயும். மொத்தமாக 10 பழம் புழிஞ்சோம், 10 ஆனால் மறுபடியும் ஒரு பழம் புழிஞ்சு 11 பழம் புழிஞ்சாச்சு. வெறும் ஜூஸ் மட்டும் தான், இல்லை தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. கண்டிப்பாக நம்ம கடையில் எது வாங்கணும் அப்படின்னா 2 பழத்தை மட்டும் புழிஞ்சிட்டு மிச்சத்தை ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது நல்லா திக்காக வெறும் ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ புழிஞ்சிட்டு அந்த சீடை மட்டும் தூக்கி போட்டேன். சீடை மட்டும் தூக்கி போட்டுட்டு மற்றபடி அந்த ஃப்ளஷர் எல்லாமே எடுத்தாச்சு. 10 பழமே கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தில் இருக்க ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ கிளாஸும் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனல் டச்சாக ஜூஸுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பக்காவாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நேரம் திக்கி திணறி ஒரு ஸ்லைஸ் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஏன்னா முன்னாடி ஜட்ஜஸ் நிறைய பேர் இருப்பீங்க. பட் நீங்கள் இருந்தாலும் ரிவ்யூ கொடுக்க போகிறது என்னமோ நான் தான். பட் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் அதை குடிச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் சக்கரை எடுத்துகிட்டு வந்தோம். பட் சக்கரை மிக்ஸ் பண்ணலை, ஏன்னா அந்த பத்து பழமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜக் ஃபுல்லாக வந்துருச்சு ஆல்ரெடி, நல்லா கணிஞ்சிருந்ததால் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால நாங்கள் சக்கரை ஆட் பண்ணலை இதில். நல்லா செம இனிப்பாக இருக்குது சொன்ன மாதிரியே, ஏன்னா பழம் வந்து நல்லா கணிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடையில் வாங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும், அது வந்து கணிஞ்சிருக்காது, நல்லா ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருக்கும். அந்த சக்கரை வந்து நிறையா ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா கணிஞ்ச பழமாக தான் எடுத்துருக்கோம். டேஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, செம இனிப்பாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இனிப்போட உப்பு கலந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேலே வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த உப்பு லைட்டாக அந்த ஜூஸோட கலந்து இறங்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியல. ஸோ உங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் பல ஹெல்த்தியான ஆர்கானிக்கான நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம கார்டன்லேருந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கான செக்மெண்ட்டை இதில் முடிச்சிக்கலாம். மேலும் நல்ல செக்மெண்ட்டோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ராஜேஷ்குமார், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.